நமது கர்த்தராகிய இயேசுவின் மூலமாக வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கூகுள் மீட் வழியாக 31வது வேதப்பாட வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்க நம் யாவரும் ஒவ்வொருவரும் ஜெபத்திலே உருமணப்படுவோமாக. உலகத்தையும் ஆண்டு படைத்து வழிநடத்துகிற சர்வ வல்லமையில் நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான மாலை பொழுதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேத பாட வகுப்புகளில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் என் தேவன் தாமே ஆசீர்வதித்து நடத்துகிறேன். தினங்களாக நாங்கள் படித்து வந்ததான ஒவ்வொரு வேத சத்தியங்களும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததற்காய் தொடர்ந்து நாங்கள் இந்த நல்ல நாளிலே கேட்க போகிற வார்த்தைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். பேசுகிற எங்களுடைய அன்புக்குரிய ஊழியருக்காக ஸ்தோத்திரம். இவரை பலப்படுத்தி மறைத்து உங்களுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்த அப்போ சில நடவடிக்கைகளிலிருந்து நாங்கள் இன்னும் ஆழமான ஒரு சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்த கப்பனே. அதே போல இந்த மீட்டிங்கிலே கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். கடந்து வந்திருக்கிற தேவ ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். யாவரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஆரம்பம் துவங்கி முடிகிற வரைக்கும் உங்களுடைய பிரசனங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த வேளையிலே பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மீட்பரின் சத்தம், என் நேசரின் சத்தம் என்ற பாடலை நாம் பாடுவோம். மீட்பரின் சத்தம், என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். மீட்பரின் சத்தம், என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். இக்காலம் முழங்கிடும் வேளையில்தான் தூதர்கள் சூழ்ந்திட வந்திடுவார். இக்காலம் முழங்கிடும் வேளையில்தான் தூதர்கள் சூழ்ந்திட வந்திடுவார். மீட்பரின் சத்தம், என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். அவர் வரும் வேளையை அறிந்திடாமல் அழிந்திடும் பாதையில் செல்கின்றாரே. அவர் வரும் வேளையை அறிந்திடாமல் அழிந்திடும் பாதையில் செல்கின்றாரே. ஆவியின் நச்சாரம் பெற்றிடாமல் அழுது புலம்பி திரிகின்றாரே. ஆவியின் நச்சாரம் பெற்றிடாமல் அழுது புலம்பி திரிகின்றாரே. மீட்பரின் சத்தம், என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். மீட்பரின் சத்தம், என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். உலக கவலை மதீனத்தால் உள்ளங்கள் உடைந்து வாழ்கின்றாரே. உலக கவலை மதீனத்தால் உள்ளங்கள் உடைந்து வாழ்கின்றாரே. உன்னதரே சுவை நிசியாமல் உல்லாச வாழ்வில் மடிகின்றாரே. உன்னதரே சுவை நிசியாமல் உல்லாச வாழ்வில் மடிகின்றாரே. மீட்பரின் சத்தம், என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். உன்னை நேசிக்கும் அன்பருண்டு இயேசு என்னும் நேசருண்டு. உன்னை நேசிக்கும் அன்பருண்டு இயேசு என்னும் நேசருண்டு. உள்ளத்தை அவரண்டை தந்திடு என்று உன்
உண்மையாய் நீத்திய ஜீவன் உண்டு, உள்ளத்தை அவரண்டை தந்திடு இன்று. உண்மையாய் நீத்திய ஜீவன் உண்டு, மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேனென்றார். மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேனென்றார். மீண்டுமாய் உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமம். வழி நடத்துவாராக. நல்ல ஒரு மாலை பொழுதிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை இன்னும் அதிகமாய் விசுவாசத்திலே வழி நடத்தும்படியாக இந்த நாளிலே கூட 31வது வகுப்பிலே அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகத்தை தியானிக்கும்படியாக நான் உட்கார்ந்திருக்கிறோம். ஏற்கனவே முன்னுரையிலே நான் நம்முடைய குழுவிலே சொன்னது போல இந்த நாளிலே யாரும் எழுதுவதற்கு முற்பட வேண்டாம். காரணம், அதிகமான குறிப்புகள் வேகமாக நான் சொல்லி கொண்டு போக போகிறேன். கவனமாக கேட்பது மாத்திரம் உங்களுடைய கவனத்தை வைக்கும்படியாய் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலரின் புஸ்தகம், இதை அப்போஸ்தலர்களின் நடபடிகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய துவக்க ஊழியத்தின் துவக்க நாட்கள் துவங்கி எப்படியாக அவர்களுடைய காலங்கள் கடந்து சென்றது, சபை ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை குறித்து மிக விஸ்தாரமாக சொல்லப்பட்ட ஒரு புஸ்தகமாயிருக்கிறது. இதை எழுதியவர் லூக்கா. இந்த லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதினாரோ அதே மனிதர் இந்த லூக்கா. அந்த மனிதர் தான் அப்போஸ்தலர் புஸ்தகத்தையும் எழுதினார். இவர் ஒரு மருத்துவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதை எழுதிய காலகட்டம் ரோமாபுரியிலே பவுலின் விசாரணை நடந்த கிபி 62 ஆண்டுக்கு முன்னாக இது எழுதப்பட்டு முடிந்தது என்பதை நாம் கவனிக்க முடியும். கிரேக்க மொழியிலே இது எழுதப்பட்ட புத்தகம். இதை பெற்றுக்கொள்கிற ஜனங்கள் முதலாவது வசனத்திலே தெயோப்பிலு என்று சொல்லுகிற அந்த ரோம் அதிகாரி அவருக்கு எழுதப்பட்டிருந்தாலும், பொதுவாக இது மூன்று வகையான மக்களுக்கு இது அட்ரஸ் பண்ணப்பட்டது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தெயோப்பிலு என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை அவர் துவங்கினார். அதன் தொடர்ச்சி புஸ்தகமாக இந்த அப்போஸ்தல புஸ்தகமும் வந்திருந்தாலும், அப்போஸ்தல புஸ்தகத்தின் பிரதானமாக மூன்று வகை மக்களை இது அட்ரஸ் பண்ணுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த மூன்று வகை யார் என்று சொன்னால், முதலாவது எருசலேமில் உள்ள ஜனங்கள், இரண்டாவதாக யூதேயா மற்றும் சமாரியாவில் உள்ள ஜனங்கள், மூன்றாவதாக பூமியின் கடைசி எல்லை பரியந்தம் உள்ள ஜனங்களை. இந்த மூன்று ஆடியன்ஸை இந்த புஸ்தகம் வகையறுக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த புத்தகத்தினுடைய கீவேர்ட், இந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் வசனம் அப்படின்னு சொன்னா, திறவுகோல் வார்த்தை அப்படின்னு சொன்னா, இது திருச்சபையின் ஸ்தாபனம் மற்றும் வளர்ச்சியை குறித்ததான ஒரு புத்தகம். இது திருச்சபை எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது, எப்படியாக அது வளர்ந்தேறியது என்பதை இது கீவேர்டாக மைய கருத்தாக சொல்லப்படுகிறது. இந்த புத்தகத்திலே இரண்டு திறவுகோல் பகுதிகள் உள்ளது. இரண்டு முக்கியமான வசனங்கள், அதாவது முக்கியமான வசனம் அல்ல, மைய வசனங்கள் இரண்டு உள்ளன. ஒன்று அப்போஸ்தல நடபடிகள் 1:8 வசனம், அதை பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இது இயேசு கிறிஸ்து சொன்னதான இந்த பதம். இதை வாசிக்கிற நமக்கு அல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் அது அல்ல, இது அப்போஸ்தலர்களுக்கு பிரத்யேகமாக சொல்லப்பட்ட ஒரு வசனம். என்ன? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, யார் இடத்துல? அப்போஸ்தல இடத்துல வரும்போது நீங்கள், அதாவது அப்போஸ்தலர்கள், பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும்
பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படிங்கிறது முதல் பகுதி. இரண்டாவது பகுதியை நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் 42-47 முடிய நான் வேகமாய் வாசிக்கிறேன். அவர்கள் இந்த அவர்கள் யார் என்று சொன்னால், அந்த நாளிலே பெந்தகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்டு சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்த ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட அந்த அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. கவனிச்சுங்க, 42-42 வசனத்துல எப்பொழுது அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுதலும் உறுதியாய் எப்பொழுது நாம் தரித்திருக்கிறோமோ அப்பொழுது மற்றவர்களுக்கு என்ன நடந்தது, எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அந்த விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நாம ஒழுங்காக சத்தியத்தில கீழ்ப்படிந்தால் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு பயம் வரும். நாம பேசுகிறது தேவனிடம் கேட்பார்கள், இவர்கள் ஜபிப்பது தேவனுடைய காதுகளில் விழுகும் என்பதே அந்த அவர்களுக்கு பயம் இருக்கும். அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. யாராலே? அப்போஸ்தலர்களாலே. சரி, 44 வசனம், விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் என்று சொல்லி நாம் அந்த வசனத்தில் பார்க்க முடிகிறது. 45, காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். 46, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும், அனுதினமும் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு ஆராதித்தார்கள் அப்படிங்கிற வார்த்தை வேதாமத்திலே அல்ல, உங்களுடைய பைபிளை நீங்க தொடர்ந்து நீங்க படிச்சு பார்க்கலாம். ஏன்னா பல பேர் இன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்லி அவர்கள் கேட்டு பழகி விட்டார்கள். என்னன்னா அனுதினமும் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு கபடுமில்லா இருதயத்தோடு அவர்கள் ஆராதனை பண்ணினார்கள் சொல்லுவாங்க, அது அல்ல. அனுதினமும் அவர்கள் ஐக்கியத்தை வெளிப்படுத்தினார்கள், போஜனம் பண்ணினார்கள், ஆனால் ஆராதனை நடந்தது தொழுகை நடந்தது எப்பொழுது என்பதை நாம் அறிகிறோம். சரி, 47 வசனம், தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களே கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சரி, நம்ம மைய கருத்திற்கான திறவுகோல் அதிகாரம், அதாவது திறவுகோல் வார்த்தை என்னன்னு பார்த்தோம், திறவுகோல் வசன பகுதிகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஏன் அப்படின்னா, இந்த ரெண்டு பிரதான வசன பகுதிகள் தான் இந்த முழு புஸ்தகத்தையுமே அப்போஸ்தல நடபடிகளையுமே அது ஆட்கொள்கிறது. இட் ரூல்ஸ் ஓவர் த என்டையர் புக் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். சரி, இப்போ இந்த முழு புத்தகத்திற்கும் திறவுகோல் அதிகாரம், ஒரு பிரயோஜனமான மற்றவைகளை திறந்து காண்பிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் என்ன அப்படின்னா 2 அதிகாரம். அதுல என்ன நடக்கிறது, மையமான சில கருத்துக்களை மாத்திர 2 கருத்துக்களை நான் வைக்கிறேன். முதலாவது கருத்து, அப்போஸ்தலர்களை வழிநடத்தவும் உலகத்திற்கான ரட்சிப்பின் சுவிசேஷ செய்தியை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கவும் பெந்தேகோஸ்தே நாளின் பூமியை பெந்தேகோஸ்தே நாளில் பூமியை மாற்றும் நிகழ்வுகளை அப்போஸ்தலர் 2 பதிவு செய்கிறது. கிறிஸ்தவம் சபை அப்படிங்கிறது எப்போ ஸ்தாபிக்கப்படுகிறது, அந்த 50 நாள். பெந்தேகோஸ்தே என்பது 50 நாள், அது ஒரு சபை அல்ல. பெந்தேகோஸ்தே என்பது அதை சபையாக அவர்கள் பிற்பாடு வரக்கூடிய ஜனங்கள் வைத்துக் கொண்டார்களே ஒழிய வேதாமத்தில் சொல்லப்படுகிற பெந்தேகோஸ்தே என்பது ஒரு ஒரு பண்டிகையை குறிக்கிறது. அப்ப பெந்தேகோஸ்தே நாளில் பூமியை மாற்றும் நிகழ்வு, அதை இந்த 2 அதிகாரம் பதிவு செய்கிறது. 2, அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிற ஒரு முக்கியமான கருத்து, கர்த்தருடைய புதிய ஏற்பாட்டு சபை எருசலேமிலே நிறுவப்பட்டது. அது ரோமில் அல்ல, அது எருசலேமிலே நிறுவப்பட்டது, மற்றும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அதிலே சேர்க்கப்படுகிறார்கள். இப்போ ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் தான் ரட்சிப்பு அப்படிங்கிறத நாம இங்க பாக்குறோம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பைபிளிலே சொல்லப்படவில்லை. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், அப்படிப்பட்டவர்களை தேவன் சபையிலே சேர்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சபையில பைபிள் அதை சொல்லல. சபை அப்படிங்கிறது பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், எக்லீஷியா என்கிற கிரேக்க வார்த்தை, பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். எதிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். எதில பிரித்து எடுக்கப்படுகிறார்கள், எங்கு கொண்டு சேர்க்கப்படுகிறார்கள், அவர்கள் சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். என்ன சபை, கிறிஸ்துவின் சரீரத்திலே, கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒவ்வொருவரும் அங்கமாக அதிலே சேர்க்கப்படுகிறார்கள். அதுதான் நாம இந்த வசனத்துல நம்ம பார்க்க, இந்த அதிகாரத்துல நம்ம கவனிக்க முடியும். சரி, புத்தகத்தை பற்றிய சில முக்கிய குறிப்புகளை நான் இப்பொழுது உங்கள் முன்னதாக முன்வைக்கிறேன். இயேசு பரலோகத்திற்கு திரும்புவதற்கு முன்னர்
கடைசியாக பதிவு செய்யப்பட்ட வார்த்தைகள் பெரிய ஆணையம் என்று அறியப்பட்டுள்ளன. அதாவது கிரேட் கமாண்ட்மெண்ட், கிரேட் கமிஷன் அப்படிங்கிற இரண்டு, பெரிய கட்டளை அப்படிங்கிறது ஒன்று, பெரிய ஆணையம் அப்படின்ற ஒன்று. என்ன அந்த பெரிய ஆணையம்? வாட் வாஸ் த கமிஷன், தி கிரேட் கமிஷன், வாட் வாஸ் த கிரேட் கமிஷன்? நீங்கள், அதாவது அப்போஸ்தலர்கள், எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் முடிவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்பது அப்போஸ்தலர்களுக்கு இந்த பரம் ஏறுவதற்கு முன்னதாக இயேசு கிறிஸ்துவானர் கொடுத்த ஒரு பெரிய ஆணையம் அல்லது பெரிய கட்டளை என்று நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகம் அப்போஸ்தலர் புத்தகமானது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொன்ன இந்த பெரிய ஆணையத்தை நிறைவேற்றுவதை இந்த புத்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பகுதியும் ஒரு குறிப்பிட்ட பார்வையாளர்களை மையமாய் கொண்டுள்ளது. நான் துவக்கத்தில் சொன்னது போல தெயோப்பிலுவுக்கு இது எழுதப்பட்டாலும் மூன்று பார்வையாளர்களை இது மையப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு சொன்ன காரியம் என்ன? பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் எப்பொழுது பலம் பெறுவீர்களோ அப்பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதேயா சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும். அப்போ மூன்று பகுதியினரை அது வகை இருக்கிறது. இந்த புத்தகம் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த காரியம் நிறைவேற்றப்படுகிறதை அது வலியுறுத்தி வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகமாக இந்த அப்போஸ்தல நடபடிகள் புத்தகம் இருக்கிறது. இப்போ முதலாவது அதிகாரம் துவங்கி 8:4 வரைக்கும் இது எருசலேமுக்கு எருசலேமிலே உள்ள அந்த ஜனங்களை குறிவைத்து எழுதப்படுகிறதா இருக்கிறது. அப்போஸ்தலர் 1:4 துவங்கி 8:4 வரைக்கும் அது எருசலேமை குறிவைக்கிறது, அதற்குரிய ஒரு ஆடியன்ஸாக இருக்கிறது. 8:5 துவங்கி 12:25 உடைய இது யூதேயா மற்றும் சமாரியா ஜனங்களை அது மையப்படுத்துகிறது. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 12:25 எப்படி முடிகிறது பாருங்க. அப்போஸ்தலர் 12:25, பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். அதோடு அது முடிகிறதை அங்கு பார்க்கிறோம். அடுத்தது 3:13 துவங்கி கடைசி முடிய 28 வரைக்கும் பூமியின் கடைசி பரியந்தம் என்று சொல்லப்படுகிற 3வது பகுதியை இவர்கள் சுவிசேஷத்தை எடுத்து செல்கிற அந்த பகுதி நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த லூக்கா புத்தகத்தின், இந்த சுவிசேஷ புத்தகத்தின் தொடர்ச்சியாக இந்த துணை தொகுதியாக இந்த புத்தகத்தை லூக்கா எழுதியுள்ளார். இயேசுவின் வாழ்க்கையை பற்றி 4 சுவிசேஷ புத்தகங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துனுடைய பரம் ஏறுதலில் இருந்து புதிய ஏற்பாட்டின் நிருபங்களின் காலம் வரைக்கும், நிருபங்கள் எழுதப்படுகிற காலம் வரைக்கும் இடைப்பட்டதான காரியங்களை ஒரு கனெக்டிங் பாலமாக இருப்பது இந்த புத்தகம். இயேசு கிறிஸ்து பரம் ஏறினதிலிருந்து நிருபங்கள் துவங்குறது வரைக்கும், அதாவது ரோமர்கள் எழுதப்பட்ட நிருபம் அப்போஸ்தலர் அடுத்தபடியாக வருகிறது இல்லையா, இதற்கு இடைப்பட்ட காலங்களில் என்ன நடந்தது என்பதை இந்த புத்தகத்திலே மிக தெளிவாக லூக்கா பதிகிறதை நாம் கவனிக்க முடியும். ஆகவே இந்த புத்தகமானது மத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் யோவான் புத்தகத்திற்கும் நிருபங்களுக்கும் இடையே இருக்கிற ஒரு பாலமாக இது அமைகிறது. இந்த புத்தகத்துல ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். யூதர்தான் என்று இருந்த ஒரு ஸ்தானத்திலிருந்து புறஜாதியாரும் அந்த சரீரத்திலே, கிறிஸ்துவின் சரீரத்திலே சபையிலே உறுப்பினராக சேருகிறார்கள் அந்த என்கிற ஒரு தலைமுறை மாற்றத்தை இந்த புத்தகம் நிரூபிக்கிறது. இதை கொஞ்சம் வேற ஒரு வகையில நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். பழைய ஏற்பாடு என்பது வேதாமத்தை பொறுத்த வரைக்கும், நம்முடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிற 39 புத்தகத்தை பொறுத்த வரைக்கும், இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறுகிறது என்பதை மையப்படுத்தி ஆதாம் துவங்கி மல்கியா வரைக்கும் அந்த பிரயாணத்திலேயே நமக்கு வேதாமம் தொகுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, நான் திரும்ப சொல்றேன். இயேசு கிறிஸ்து
ஒருவர் இரட்சகர் பிறக்கப் போகிறார் என்கிற தீர்க்க தரிசனமானது, ஸ்திரீயின் வித்தாக பிறக்கப் போகிறார் என்கிற தீர்க்க தரிசனமானது ஆதியாகமும் 3:15 எப்பொழுது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டதோ அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற பாதையை மாத்திரமே நமக்கு 39 புத்தகம் வெளிப்படுத்துகிறது. அப்ப எதை வெளிப்படுத்தவில்லை? இஸ்ரவேலர்கள் அல்லாத மற்ற புறஜாதியினர், இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்களுக்கு மத்தியிலே நடந்த காரியங்களை இந்த 39 புத்தகம் மையப்படுத்தவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம்தான் இந்த கடவுள் நமக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறதுனால இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடவுள் எப்பொழுதுமே எல்லாருக்குமே அவர் தான் கடவுள். இயேசு கிறிஸ்துக்கு முன்னதாகவும் அவர் தான் கடவுள், இயேசு கிறிஸ்துக்கு பின்னதாகவும் அவர் தான் கடவுள். இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பின்னதாக எப்படியாக புறஜாதியினரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் சேர்க்கப்பட்டார்கள் என்கிறதை புதிய ஏற்பாடு சொல்கிறது. பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து எந்த வழியிலே எந்த வகையிலே எப்படி அந்த நியாயப்பிரமாணத்தின் ஊடாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்களின் ஊடாக அவர் தீர்க்க தரிசனம் ஊடாக எடுத்துச் செல்லப்பட்டார், அவரை குறித்து தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லப்பட்டது என்பதை அந்த அடிப்படையில் சொல்லப்பட்டதுனாலதான் பழைய ஏற்பாடு மோஸ்ட்லி இஸ்ரவேலர்களை சுற்றியே வருகிறது. புறஜாதியரை நாம் அப்ப சொல்லப்படலையா அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கிறது வெகு குறைவாக. உதாரணத்திற்கு மெத்துசலா யாரு? இஸ்ரவேலனா? ஆபிரகாம் யாரு? இஸ்ரவேலனா? எத்திரோ மோசையினுடைய மாமனார் இஸ்ரவேலனா? யோனா போய் தீர்க்க தரிசனம் சொல்லி ஒரு பட்டணத்தை காப்பாற்றினாரு, நினிவே பட்டணம், அது இஸ்ரவேல் ஜனமா? இந்த பிலையாம் வந்தார் இல்லையா, அவர் தீர்க்கதரிசி, தேவனுடைய தீர்க்கதரிசின்னு சொல்லி பிலையாம் வந்து சொல்றாரு, அவரு இஸ்ரவேலனா? கிடையாது. இப்ப இஸ்ரவேலர்கள் அல்லாத அநேக தேவ ஜனங்களை நாம் வேதாமத்திலே பார்க்க முடியும். ஆனால் நமக்கு 39 புத்தகத்திலே கொடுக்கப்படுகிற மையமான கருத்து, இதை ஒட்டியே இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்க்க தரிசனத்தை ஒட்டியே பயணம் செய்வதனாலே நாம் இஸ்ரவேலர்களை சுற்றியே நமக்கு அமைந்திருக்கிறது. சரி, நான் நம்முடைய பாடத்தை விட்டு நிறைய நான் டைம் எடுத்திருக்கிறேன், நம்முடைய பாடத்துக்குள்ள திரும்புவோம். இப்ப இந்த கர்த்தருடைய சபை நிறுவப்பட்டதை இந்த புத்தகம் பதிவு செய்கிறது. 2 கர்த்தருடைய சபை எப்படி எருசலேமிலே நிறுவப்பட்டது என்பதை நாம் விஸ்தாரமாக கவனிக்கிறோம். சபையினுடைய வளர்ச்சியை அது காட்டுகிறது. 2 நிறுவப்படுகிறது. இது எப்படியாக வளர்ந்தது? முதலாவது 12 இருக்கிறார்கள், அதுக்கப்புறம் 120, அதுக்கப்புறம் 3000, அதற்கப்புறம் 5000, அதற்கப்புறம் எண்ணு கடங்காதவர்கள் என்று சொல்லி 2, 3, 5 இப்படி சொல்லி நாம் இந்த வளர்ச்சியை நாம் பார்க்க முடிகிறது. இது சபையின் வளர்ச்சியை இந்த புஸ்தகம் காட்டுகிறது. இப்போ மாற்றங்களின் முக்கிய புத்தகமாக இது பார்க்க முடியும். எப்படிப்பட்ட மாற்றங்கள்? கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து நிருபங்கள் வரை, கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து நிருபங்கள் வரை இந்த புத்தகம் ஒரு பாலமாக இருக்கிறதுன்னு சொன்னேன். மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு வளர்ப்பு போதனை அவருடைய மரணம் மடக்கம் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. ரோமர் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவருடைய வாழ்க்கை முறையை கொடுக்க ஆரம்பித்து விடுகிறது. அப்போ இது இரண்டுக்கும் இடையில கிறிஸ்துவின் வாழ்க்கையில இந்த நிருபங்கள் முடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கிற ஒரு புத்தகம் இந்த அப்போஸ்தல நடபடிகள். சரி, யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவ மார்க்கம் வரை ஒரு கனெக்டிங் பாலமாக இந்த புத்தகம் இருக்கிறது. நியாயப்பிரமாண சட்டத்திலிருந்து கிருபை, இப்போ கிறிஸ்தவம் எப்ப துவங்குகிறது அப்படின்னு கேட்டா, புதிய ஏற்பாடு எப்பொழுது துவங்குகிறது அப்படின்னு கேட்டா, மத்தேயுல கிடையாது. நல்லா கவனிங்க, நியூ டெஸ்டமெண்ட் பீரியட், நியூ டெஸ்டமெண்ட் பீரியட் இஸ் நாட் ஸ்டார்டிங் ஃப்ரம் மேத்யூ, நியூ டெஸ்டமெண்ட் புக் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் மேத்யூ. வேறுபாடு நல்லா கவனிங்க. புதிய ஏற்பாடு அப்படிங்கிற அந்த பகுதி நம்முடைய கையில கொடுக்கப்படுகிற வேதாகமத்திலே புதிய ஏற்பாடு என்கிற பகுதி மத்தியிலிருந்து துவங்கினாலும், புதிய ஏற்பாடு என்கிற காலம் அந்த ரூல் எப்போ துவங்குகிறது அப்படின்னா, அப்போஸ்தலர் 2 தான் அது துவங்குகிறது. தி ஆக்சுவல் பீரியட் ஆஃப் நியூ டெஸ்டமெண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஆக்ட்ஸ் சாப்டர் 2. இப்போ நம்ம இப்போ இருக்கிற அரசாங்கம் எப்போ வந்து சட்டப்படி
பதவி எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னா எப்போ தொடங்குனாங்க, மே மாதம் 5ஆம் தேதியில இருந்து தான் அவங்களுக்கு சட்டம் துவங்குகிறது. பழைய அரசாங்கத்தினுடைய காலாவதி முடிந்து போயிருந்தது, ஆனா இடைப்பட்ட காலங்கள் அவர்கள் கார்பங்கு அரசாங்கமாக செயல்பட்டாலும் எப்படி அவர்கள் தொடங்கினார்கள், அதிகாரப்பூர்வமாக துவங்கினது. அதுபோல நியூ டெஸ்டமென்ட் புதிய ஏற்பாடு சட்டத்திட்டம் அல்லது கிறிஸ்தவம் எப்ப தொடங்குகிறது, அப்போ சில 2வது அதிகாரத்துல தான் துவங்குகிறது. மத்தேயுவில துவங்குகிறது புதிய ஏற்பாடு. அந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மரிக்கும் வரைக்கும், சிலுவையில மரிக்கும் வரைக்கும் அவர் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர், நியாயப்பிரமாண காலத்திலே வாழ்ந்தவர், நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தவர். அதனாலதான் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே எழுதப்பட்ட ஒரு காரியம். ஆனால் நமக்கு கிறிஸ்தவம் என்கிற காலம் எப்ப துவங்குகிறது, 2வது அதிகாரத்திலிருந்து துவங்குகிறது. இப்ப இந்த புஸ்தகம் நியாயப்பிரமாண சட்டத்திலிருந்து கிருபை வரைக்கும் உள்ள இருக்கிற ஒரு பாலமாக இருக்கிறது. 4வது கருத்து, யூதர்களிடம் மட்டும் இருந்ததை புறஜாதியாரும், நம்மை போலவர்கள், நாம் எல்லாரும் யாரும் புறஜாதியார், வி ஆர் ஆல் ஜென்டைல்ஸ், கிறிஸ்தவம் அல்ல, மன்னிக்கிறோம், இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்கள் புறஜாதியார். அப்போ யூதர்கள் மாத்திரமே சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டு வந்ததை புறஜாதியாரும் சேர்க்கப்பட்ட ஒரு வரலாறை இந்த புத்தகம் காண்பிக்கிறது. முழு வேதத்திலும் அப்போஸ்தலர் புத்தகம் மிக முக்கியமான புத்தகங்களில் ஒன்றாகும். கிறிஸ்துவின் மரணம் எதை சாதித்தது என்பதை தெளிவாக இந்த புத்தகம் காட்டுகிறது. எதை சாதிக்கிறது, ஞானஸ்நானத்திலே ஒருவர் மூழ்குவது நிமித்தமாய், கவனிங்க, ஞானஸ்நானத்திலே ஒருவர் மூழ்குவது நிமித்தமாய், தெளிப்பது நிமித்தமாக, தலையை முக்கிறதுனால கிடையாது, மூழ்குவதில் நிமித்தமாய் கிறிஸ்துவின் இரத்தத்தை அடைந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு வரை வழிமுறைகளை இந்த புத்தகம் நமக்கு தெரிவிக்கிறது. திரும்பவும் சொல்றேன், ஞானஸ்நானத்தில் மூழ்குவதன் நிமித்தம் கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் அடைந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை இந்த புத்தகம் நமக்கு தெரிவிக்கிறது. தேவனின் குடும்பத்திலே, தேவனுடைய சபையிலே, கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே யாரெல்லாம் கீழ்ப்படிந்தார்களோ அவர்கள் அந்த விசுவாசிகளாக அந்த குடும்பத்திலே, சரீரத்திலே தேவனுடைய பிள்ளைகளாய் சேர்க்கப்பட்டனர். இந்த புத்தகம் அப்போஸ்தலர்களின் நடபடிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருந்தாலும் பரிசுத்த ஆவியின் செயல்கள் என்று நாம் அழைக்க முடியும். ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவினுடைய பலியின் மூலம் சாத்தியமான நிகழ்வுகளை பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறதை பிரதானமாக இந்த புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. புத்தகத்திலே 3 முக்கிய பிரிவுகள் இருக்கிறது. 1வது பிரிவு, எருசலேமில் சாட்சியாக இருந்த அந்த காரியம், ஏற்கனவே சொன்ன குறிப்பு 1வது அதிகாரம் துவங்கி 8வது அதிகாரம் 4வது வசனம். 2வது பிரிவு, 8வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 12வது அதிகாரம் 25 முடிய, அது யூதேயா சமாரியாவை குறித்ததான அந்த பகுதியில இவர்கள் எப்படி சாட்சியாக வாழ்ந்தார்கள் என்பதை குறிக்கிறது. 3வதாக, பூமியின் கடைசி பரியந்தமும், அதாவது மிக சிறந்த பகுதிகளிலே, முக்கியமான பகுதிகளிலே, அது பூமியின் கடைசி பரியந்தம் என்று அழைக்கப்படுகிறது. காரணம், ரோம், எவ்ரி ரோடு லீட்ஸ் டு ரோம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியை கேட்டிருப்பீங்க. நீங்க எந்த ரோட்டுக்கு போனாலும், எந்த சாலையில போனாலும், அந்த சாலை கடைசியை அவங்களை கொண்டு போய் ரோமிலே கொண்டு முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அப்போ உலகம் முழுவதையும் ரோம் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலத்துல உலகம் பூமியின் கடைசி பரியந்தம் அப்படின்னா ரோமில் போய் சேர்க்கும் பொழுது அது உலகம் முழுவதையும் அங்கு கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். கடைசி பரிந்தமும் இது கொண்டு சேர்க்கிறது. சரி, எப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போதான் நம்ம அதை கொஞ்சம் எலாபரேட் பண்றேன், நீங்க கொஞ்சம் கவனமா எடுத்துக்கொள்ளுங்கள். எருசலேம்ல எப்படி அவர்கள் சாட்சியா இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் தம்முடைய சீஷர்களுக்கு தோன்றிய பின்னர் பரிசுத்த ஆவியானவர் பற்றிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக எருசலேம்ல காத்திருக்கும்படி கர்த்தர் அப்போஸ்தலரிடம் கட்டளையிட்டார். இன்னைக்கு நீங்க போய் காத்துக்கிட்டு இருக்கணும், எனக்கு ஆவியானவர் வேணும்னு காத்துக்கிட்டே இருக்கணும்னா காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் இப்ப வரல. அப்போஸ்தலர்களுக்கு அவர் கட்டளை கொடுத்தார், நீங்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும்படிக்கு எருசலேமை விட்டு வெளியே போயிடாம எருசலேம்ல நீங்கள் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க அவருக்கு கட்டளையிட்டார். அவர் பரமேறிய நாளிலிருந்து 10 நாட்களுக்கு பிறகு, 40வது நாள் அவர் பரமேறுகிறார், 50வது நாளிலே இந்த வாக்குறுதி பெந்தேகோஸ்து நாளில நிறைவேற்றப்படுகிறது. அப்போ இடைப்பட்ட நாள் 10 நாள் கேப் இருந்தது. அந்த 10 நாள் கேப்ல
அவர்கள் ஒரு அப்போஸ்தலனை மீதமாயிருந்து ஒரு அப்போஸ்தலனை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்க காத்திருக்கிறாங்க. எகைன் இரண்டாவது அதிகாரம் புதிய ஒரு நாளிலே அது துவங்குகிறது. சுவிசேஷத்தை முதல் முறையாக பேதுரு போதிக்கிறார், எருசலேமிலே போதிக்கிறார். அன்றைய தினத்திலே சுமார் 3000 பேர் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்தனர். கவனிக்கணும், 3000 பேர் அப்படிங்கிறது 3000 ஆண்களை குறிக்கிறது. வேதாமத்திலே பெரும்பாலும் ஆண்களை மாத்திரமே, ஜென்ஸை மாத்திரமே எண்ணிக்கையிலே சேர்த்தார்கள். அப்போ அது பெண்கள் 3000 தாண்டி இருந்திருக்கிறார், எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருந்தது. ஆனால் கொடுக்கப்பட்டது எண்ணிக்கை என்ன? அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், அப்போ சில இரண்டாம் அதிகாரம் 38வது வசனத்தை பாருங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு என்று இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். இப்போ 41வது வசனம், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் அங்கு ஏறக்குறை சேர்த்துக் கொள்ளப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ அடுத்ததாக அப்போஸ்தலர் 3 பேதுரு ஒரு சப்பானியை குணமாக்கிய பின்னர் சாலமோன் மண்டபம். இப்போ இரண்டாவது குறிப்பு என்ன சொன்னேன், 3000 பேர் அங்கே ஏறக்குறைய ரட்சிக்கப்பட்டார்கள். அது வந்து எருசலேமில் அந்த பெந்தேகோஸ்தே நாளில் கூடின பொழுது. இப்போ 3வது அதிகாரத்தில் வரும் பொழுது சாலமோன் மண்டபத்திலே அங்கு ஒரு அற்புதத்தை பேதுரு மூலமாக நிகழ்த்தப்படுகிறது. அன்றைக்கும் அந்த இடத்திலே மறுபடியும் பேதுரு பிரசங்கம் செய்கிறார். அங்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க பாருங்க, ஏறக்குறைய 5000 பேர். அதாவது 4வது அதிகாரம் 4வது வசனத்துல பாருங்க, வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000. இப்போ அடுத்தது எருசலேமிலே சாட்சிங்கிற அடுத்த பகுதி பாருங்க, மத தலைவர்கள் பரிசேயர்கள் நியாயசாஸ்திரிகள் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, பேதுருவை யோவானையும் கைது பண்றாங்க. கைது பண்ண உடனே அந்த சான்ஸையும் பேதுரு விட்டு வைக்கல, அங்கேயும் அவர்கள் மத்தியிலையும் திரும்ப பிரசங்கம் பண்றாரு. 4வது அதிகாரம் 8வது வசனத்துல பாருங்க, அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே இஸ்ரவேலின் மூப்பரே அப்படின்னு சொல்லி அங்கேயும் பிரசங்கம் பண்றார். எந்த சான்ஸையும் அவர் விட்டு விடவில்லை. அப்போ எருசலேமிலே பெந்தேகோஸ்தே நாள் அன்று பிரசங்கம் செய்யப்படுகிறது. அதுக்கப்புறம் சாலமோன் மண்டபத்துல பிரசங்கம் செய்யப்படுகிறது, அங்க 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் இங்க மத தலைவர்கள் மத்தியில பிரசங்கம் பண்ணுகிறார்கள். மிக அதிகமான ஜனங்களாக அவர்கள் வளருகிறதை நாம் பார்க்க முடியும். எப்படியா, அந்த 5வது அதிகாரம் 4வது வசனத்துக்கு வாங்க, அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ. நான் அதை மிஸ் பண்ணிருக்கிறேன். ஓகே, 14:14 வசனம், திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். கவனிச்சிங்களா, 2வது அதிகாரத்துல 3000 பேரு, அப்புறம் 4வது அதிகாரத்துல நம்ம 5000 பேர், 5வது அதிகாரத்திலே திரளான எண்ணுக்கடங்காத புருஷர்கள். அப்போ எருசலேம்ல எப்படியாக அந்த சாட்சி வளர்ந்தது. இப்ப 5வது அதிகாரத்துல நம்ம பார்க்க ஒரு காரியம், அனனியாவும் சப்பீராலும் துரோகத்தின் காரணமாக தண்டிக்கப்படுகிறது. சம்பவத்தின் மூலமாக சபையானது அப்பொழுது ஒரு சிக்கல்களை சந்திக்கிறது. சபைக்கு உள்ளேயும் சபைக்கு வெளியேயும் ஏற்படுகிற சிக்கலினாலே சில அந்த சிதைக்கப்படுகிற ஒரு சம்பவம் நடக்கிறது. முதலாவது சம்பவமாக அனனியாவும் சப்புராலும் அவர்கள் தங்களுக்குள்ளே நடத்தி கொண்ட ஒரு நாடகத்தின் நிமித்தமாய், துரோகத்தின் நிமித்தமாய் அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். பின்னதாக பிரசங்கிப்பதற்கும் கற்பிப்பதற்காகவும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று சொல்லி கட்டளையாக அந்த பரிசேயர்களும் எருசலேம் தேவாலயத்தில் உள்ள நிர்வாகிகளும் அனௌன்ஸ் பண்ணின பொழுது, கட்டளையாக கொடுக்கப்பட்ட பொழுது அதை இவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. உனக்கு கீழ்ப்படுகிறதா, நான் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா என்று சொல்லி சவால் விட்டு அப்போஸ்தலர்கள் பேச ஆரம்பித்ததினாலே அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். அதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. 3வது சம்பவமாக ஸ்தேவான் சனகரிப் சங்கம் முன் கொண்டு வரப்படுகிறார். சிலுவையிலே அறையப்பட்டவர் மேசியாதான். எந்த சிலுவையிலே எந்த மனுஷனிடம் நினைத்து நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்களோ அவர்தான் மேசியா என்று ஸ்தேவான் ஆணித்தரமாக அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அவருக்கு சனகரிப் சங்கத்தினர் அந்த ஸ்தேவானை அவர்கள் கொலை செய்கிறார்கள், கல்லெறிந்து கொள்கிறார்கள். முதல் மரண சாட்சியாக ஸ்தேவான் எருசலேமிலே மறிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இது முதல் பகுதி. இப்ப 2வது பகுதி,
யூதயா மற்றும் சமாரியாவிலே சாட்சியா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர்களுக்கு இயேசுவானவர் கட்டளையிட்டார் இல்லையா, அந்த பகுதி எப்படி வருகிறதுன்னு பாருங்க. சமாரியா மாகாணத்திற்கு பிலிப்பு செல்கிறார், சமாரியா மாகாணத்திற்கு பிலிப்பு செல்கிறார். யூதர்களால் சமாரியா தேசம் வெறுக்கப்படுகிறது, சமாரியாவுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சமாரியாவுக்கும் யூதர்களுக்கும் ஒத்துக்கவே ஒத்துக்காது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து யூது எருசலேமுக்கு போறாருன்னு தெரிஞ்சுட்டு இயேசு கிறிஸ்துவே அவங்க உள்ள விடல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அவர்களை நாய் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் வந்து ஒரு தீவிரமாக எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்டிருந்த அந்த நாட்களிலே, விரோதத்தை வைத்துக் கொண்டிருந்த நாட்களிலே பிலிப்பு அவர்கள் மத்தியிலே போய் தேவன் உங்களையும் நேசிக்கிறார் என்று சொல்லி அவர்கள் மத்தியிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருந்த பொழுது சுவிசேஷம் யூதேயாவிலும் சமாரியாவிலும் வளர்ச்சி அடைகிறது. இப்ப சமாரியாவிலே ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்ட பொழுது சமாரியாவிற்கு பேதுரும் யோவானும் கலந்து செல்கிறார்கள். அப்பொழுது ரட்சிக்கப்பட்டது உண்மை, ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் அணிந்திருக்கிறீர்கள், சேர்க்கப்பட்டீர்கள் என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக அப்போஸ்தலர்களாகிய இவர்களும் அவர்கள் மீது தலையிலே கை வைத்து அவர்களுக்கு அற்புத அடையாளங்களையும் பரிசுத்த ஆவியானவரையும் கொடுக்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. புதிய உறுப்பினர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அளிப்பதற்காக தங்கள் அப்போஸ்தல அதிகாரத்தை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறது வேற யாருனாலையும் இல்லை, அப்போஸ்தலர்கள் கைகளை வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அதை நாம புரிந்து கொள்ளணும். இதுக்கு முன்னதாக ஐ திங்க் 4வது வகுப்பிலேயோ 5வது வகுப்பிலேயோ இதை குறித்து நம்ம தெளிவா நம்ம படிச்சிருக்கிறோம். ஒருவேளை அந்த நாட்களிலே கலந்து கொள்ளாதவர்கள் நம்ம யூடியூப் சேனல்ல போய் அந்த யார் அப்போஸ்தலர்கள், யார் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக் கொண்டார்கள், யார் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க முடிந்தது, யார் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, யாருனாலே கொடுக்க முடியவில்லை என்பதெல்லாம் நம்ம தெளிவா ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். யூடியூப்ல போய் நீங்க அதை பார்த்து கொள்ள முடியும். சரி, இப்ப எத்தியோப்பிய மந்திரி அங்க ரட்சிக்கப்படுகிறார். எத்தியோப்பியில இருந்து வந்த ஒரு மந்திரி அங்க ரட்சிக்கப்படுகிறது 8வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். துன்புறுத்துகிற கிறிஸ்தவத்தை துன்புறுத்துகிற சவுல் அப்போஸ்தலனாகிய பவுலாக புறஜாதியினருக்கு மீது கவனம் செலுத்தப்படுகிறது. கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறதற்காக வைராக்கியமான யூதனாக புறப்பட்டு வந்த ஒரு சவுல் இயேசுவாலே சந்திக்கப்பட்டு, இயேசு கிறிஸ்துவாலே சந்திக்கப்பட்டு அவர் அப்போஸ்தலனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு புறஜாதியார் மத்தியிலே அவர் ஒரு அப்போஸ்தலனாக அனுப்பப்படுகிற சம்பவமும் இந்த பகுதியிலே நடக்கிறது. இப்போ புறஜாதியினருக்கு சபையின் கதவை திறக்க தேவன் பேதுருவை பயன்படுத்துகிறார். கவனிக்கணும், ஏன் பேதுருவை பயன்படுத்துகிறார், என்ன சொன்னாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்னாரு. அப்போ யூதர்கள் மத்தியிலே முதலாவது சபையின் செய்தி சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது பேதுரு. இப்பொழுது அடுத்த பகுதியாக இருக்கக்கூடிய புறஜாதியினர் மத்தியிலும் சபையானது அவர்கள் மத்தியிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு இயேசுவானவர் சொன்ன அந்த கட்டளையின்படி பேதுருவே அங்கு பயன்படுத்தப்படுகிறார். அது கொர்நேலியின் மத்தியிலே பயன்படுத்தப்படுகிறது. கொர்நேலியும் செசரியாவில் உள்ள அவருடைய குடும்பமும் ரட்சிக்கப்படும் என்று சொல்லி முதலாவது அந்த முதல் புறஜாதியினர் நமக்கு ஆதியான ஒரு மனுஷனாக சபைக்கு உள்ளே கிறிஸ்துவின் சரீரத்திலே புறஜாதியராக முதல் இணைக்கப்படுவது இந்த கொர்நேலியும் அவருடைய குடும்பத்தாரும். இப்போ புறஜாதியாரும் தேவனுடைய வார்த்தையை பெற்றார்கள் என்று எருசலேமில் உள்ள யூத கிறிஸ்தவர்களுக்கு பேதுரு தெரிவிக்கிறதை நாம் கவனிக்கிறோம். ஏறோது இன்னொரு சம்பவம் அங்கு நடக்கிறது. யோவானின் சகோதரனான யாக்கோபை கொன்று விடுகிறார். அது இந்த பகுதியிலேயே நாம் சாட்சியாக இருப்பீர்கள் என்கிற அந்த பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முதல் பகுதி எருசலேமில் எப்படி சாட்சியா இருந்தாங்கன்னு பார்த்தோம். இரண்டாவது பகுதி யூதேயாவிலும் சமாரியாவிலும் இந்த அப்போஸ்தலர்கள் எப்படி சாட்சியா இருந்தார்கள் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அப்பொழுதுதான் அப்போஸ்தலர்களில் ஒருவனான யாக்கோபை ஏறோது கொன்று விடுகிறான். இதை தொடர்ந்து ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் சபை உறுப்பினர்கள் பரவுகிறார்கள், சிதறி போகிறார்கள். எங்கெல்லாம் பரவி போகிறாங்களோ அங்க எல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாம் பல இடத்துல இருக்கிறோம், எந்தெந்த ஊருக்கு நம்ம போறோம், எந்தெந்த நாட்டுக்கு போறோம், அங்க போய் நம்ம சும்மா இருக்கல, அங்க போய் நம்ம பிரசங்கம் பண்றோம், அங்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அப்போ நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒருவேளை நாம அறுவடை செய்யாமல் இருக்கலாம், ஒருவேளை நாம ஒரு மனுஷனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துடாம இருக்கலாம், ஆனால் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும்
அவனுடைய இருதயத்திலே தைக்கப்பட்டு 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 என்னைக்கோ ஒரு நாள் அவன் வந்து ரட்சிப்புக்குள்ளார வரா பாருங்க. அன்னைக்கு தேவன் அந்த பங்கை நமக்கு தர்றாரு. இன்னைக்கு நம்ம சொல்ற ஒவ்வொரு சின்ன சின்ன சுவிசேஷமா இருக்கட்டும், வசனமா இருக்கட்டும், வசனத்தை நம்ம பல பேர் ஃபார்வர்ட் பண்ணி ஊழியம் செய்யறோம், பல பேர் வந்து மீட்டிங் கூட்டிட்டு வந்து ஊழியம் செய்யறோம், பல பேர் வந்து வசனங்களை நம்மளால முடிந்த அளவுக்கு எடுத்து சொல்லி ஊழியம் செய்யறோம். எந்த வகையில நாம் ஊழியத்தை செய்தாலும், ஒருவேளை நாம வந்து அறுவடை பெற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும், ஒருவேளை அறுவடை பெற்றுக்கொள்ளாமல் நாம் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக அதனுடைய பலன் அந்த ஆத்மா இன்னைக்கு ரட்சிக்கப்படுகிறதோ, நட்டவர் ஒருத்தர் நீர் பாய்ச்சினர் ஒருத்தர் விளை செய்கிற தேவன் எல்லாருக்கும் கணக்கை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த ரோம் சாம்ராஜ்யம் முழுவதுமாக ஜனங்கள் பரவி போறாங்க, சீஷர்கள் செதறி அடிக்கப்படுறாங்க. இவ என்ன நினைச்சிட்டா, செதறி அடிச்சிட்டாங்க, இவங்களெல்லாம் காலி பண்ணிட்டோம், சபையை நாங்க குலைச்சிட்டோம். ஆனா நினைக்கல, அப்படி நினைக்கல, மூட்டைப்பூச்சி மாதிரி எங்கெல்லாம் ஓடி போனாங்களோ அங்க ஒவ்வொருத்தனும் அங்க போய் பிரசங்கம் பண்ணினா, அங்க ஒரு சபையை அவன் ஒரு காங்கிரிகேஷனை தோங்குவதற்கு தேவன் அவர்களை பயன்படுத்துகிறார். வசனத்தை வாசிக்கலாம், அப்போ சிலர் 11:19 நான் வாசிக்கிறேன். 11:19 ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வத்தன வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல், கவனிங்க, பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள். அவர்களில் சீப்புரு தீவாரம் சிரேனை பட்டத்தினாரும் ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகி இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். 21 கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இப்போ 12:24 வாங்க, வேத வசனம் என்ன நடந்தது, வளர்ந்து பெருகிற்று. கவனிச்சிங்களா, அதான் அந்த வித்தியாசத்தை நாம பார்க்கிறோம். சிதறப்பட்டவர்கள் சும்மா இருக்கல. இப்போ 3 பகுதிக்குள்ளார வர்றோம். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாரு, நீங்கள் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டு பலன் அடைந்து 3 பகுதிகளில எனக்கு சாட்சியா இருப்பீர்கள். 1 எருசலேம், அதை நம்ம பார்த்தோம். இப்போ 2 யூதையா சமாரியாவை நம்ம பார்த்து முடிக்கிறோம். 3 பூமியின் கடைசி பரியந்தமும் ரோம்ல போய் சேருகிற ஒரு இடத்தை நாம பார்க்க போகிறோம். இதுதான் கொஞ்சம் விஸ்தாரமா நமக்கு பார்க்க போகிறோம். 13 தொடங்கி லூக்கா தன்னுடைய கவனத்தை, இதுவரைக்கும் பேதுரு பக்கமாக இருந்தது, இப்பொழுது இந்த கவனம் பேதுருவிலிருந்து பவுலுக்கு மாறுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த ஃபோக்கஸ், இந்த சேனல் அப்படியே பேதுருவை விட்டுட்டு பவுல் பக்கமா 13 துவங்குகிறது. சிரியா தேசத்தில் இருக்க அந்தியோகியா பட்டணம் கிறிஸ்தவ நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக இப்பொழுது உருவெடுக்கிறதை இந்த அதிகாரத்திலிருந்து நம்ம கவனிக்க முடியும். சிரியாவில் இருக்கிற அந்தியோகியா தான் இப்போ ஒரு சென்ட்ரல் பாயிண்டா வருது. அதை தான் நான் உங்களுக்கு கொண்டு வர்றேன். பவுலனுடைய மிஷினரி பயணங்கள் அனைத்தும் சிரியாவில் இருக்கிற அந்தியோகியாவிலிருந்து துவங்குகிறது. அந்தியோகியிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுறது. எவ்வளவு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சென்ட்ரல் பாயிண்டாக அது மாறுகிறதை நாம் அங்கு கவனிக்க வேண்டும். பவுலின் மிஷினரி பயணம் அனைத்தும் சிரியாவில் உள்ள அந்தியோகியாவிலிருந்து அது துவங்குகிறது. பவுலனுடைய 3 மிஷினரி பயணங்களும் சிறைவாசங்களும் அப்போஸ்தலர் புத்தகத்திலே 28 more than 50% இட் இஸ் கன்சியூமிங். அவ்வளவு ரிச் கண்டென்ட்டை இந்த புத்தகம் கொண்டிருக்கிறது. 50% மேலான காரியங்களை இந்த புத்தகத்தில் நாம் பார்க்க முடியும். முதல் மிஷினரி பயணம் ரொம்ப விஸ்தாரமானதை கண்ணோட்டமாக மிக சுருக்கமாக உங்கள் முன்னதாக கொண்டு வருகிறேன். இது முதல் மிஷினரி பயணம், பிரதானமாக கலாத்தியா நகரங்களை சுற்றி இது வருகிறது. பிசித்தியாவின் அந்தியோக்கியா, ஐகோனியம், அதாவது இக்கோனியா என்கிற தமிழில் சொல்லப்படுது, லீஸ்திரியா, தெர்பை, இந்த பிரதானமான பட்டணங்களை சுற்றி முதல் மிஷினரி பயணம். இந்த முதல் மிஷினரி பயணத்தில் உள்ள சாராம்சத்தை, ஒரு உப்பு போல உள்ள சாராம்சத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். அப்போஸ்தலர் 13 துவங்கி 14:28 முடிய முதல் மிஷினரி பயணம், 48 49 முடிய 2 இந்த ஃபர்ஸ்ட் மிஷினரி நடக்கிறது. இந்த ஃபர்ஸ்ட் மிஷினரியிலே பவுலோடு கூட இருந்தது பர்னபா கூட இருக்கிறார். இந்த பயணத்தின் காலங்கள் 2 முதல் மிஷினரி பயணம், பிரயாணப்பட்ட தூரம் 1235 miles ஊழிய பயணமாக நடைபெறுகிறது. உங்கள் முன்னதாக அந்த மேப்பை நான் வச்சிருக்கிறேன்.
எப்படி போனாரு, எப்படி துவங்கினார் அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்குறோம். இந்த இது வந்து கலாத்திய நாட்டை மையமாக வைத்து 2 வருஷங்கள் இந்த பட்டணங்களிலூடே அவர் கடந்து சென்றார். எந்தெந்த பட்டணங்கள் நீங்கள் குழம்ப வேண்டாம், அதை உங்களுக்கு முன்னதாக கொண்டு வைத்திருக்கிறேன். அதாவது அந்தியோகியாவில் துவங்குகிறார். அந்தியோகியாவில் தொடங்கி செலூக்கியா போய், சலாமிஸ் போய், பாப்போ பட்டணம் போய், பெர்கியா போய், அந்தியோகியா திரும்பவும் கலாத்தியாவில் இருக்கிற அந்தியோகியா போய், இக்கோனியம், லீஸ்திரா, தர்பை, திரும்ப லீஸ்திரா வந்து இக்கோனியம் வந்து அந்தியோகியா கலாத்தியா பட்டணத்தை திரும்ப தொட்டு பெர்கியா பட்டணத்துக்கு வந்து அத்தாலியா பட்டணத்துக்கு வந்து கடைசியாக எங்கு துவங்கினாரோ அங்கு மறுபடியுமாய் அந்தியோகியில வந்து முடிகிறது இந்த முதலாவது மிஷினரி பயணம் முடிகிறது. இரண்டாவதாக இந்த பயணம் முடிஞ்சு வந்த உடனே தான் ஒரு குழப்பம் அங்கு வர்றது. என்ன குழப்பம், ஒரு குரூப் என்ன பண்ணிட்டாங்கன்னா, புறஜாதியாரெல்லாம் கிறிஸ்தவராக மாறிட்டாங்க. இது வரைக்கும் நாங்கள் யூதர்களாக இருந்தவர்கள் நாங்கள் கிறிஸ்தவர்களாக வந்தோம், இப்போ புறஜாதியில் உள்ளவர்கள் கிறிஸ்தவர்களாக உள்ளே வரும் பொழுது இவர்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இருந்தது, நாங்களாம் யூதராக இருந்து கிறிஸ்தவர்கள் ஆனவர்கள், நீங்கள் புறஜாதியராக இருந்து கிறிஸ்தவர்கள் ஆனதுனாலே எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, நாங்கள் யூதர்கள் இப்போ கிறிஸ்தவர்கள், அதாவது யூத கிறிஸ்தவர்கள், நீங்கள் புறஜாதி கிறிஸ்தவர்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் என்ன இருக்குன்னா, விருத்த சேதனம் உங்களுக்கு இல்லை, நாங்கள் விருத்த சேதனம் பெற்றிருக்கோம், அதனால நீங்களும் விருத்த சேதனம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தை, ஒரு வித்தியாசமான சொல்லப்படாத ஒரு காரியத்தை சொன்ன உடனே இந்த புறஜாதியர் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. ஆமா இல்ல, நம்ம அதையும் விருத்தி சேதனம் பண்ணிட்டா நமக்குள்ளார எந்த மாற்றமே இருக்காது, அதனால நம்ம பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய உபதேசம் உள்ளே நுழைகிறது. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சரீரம் மண்ணோட மண்ணுக்கு போயிட போகுது, சரீரம் பரலோகத்துக்கு போகல. நீங்க சரீரத்துல கட்டிக்கிட்டாலும் குத்திக்கிட்டாலும் படம் வரைஞ்சுக்கிட்டாலும் அங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. ஏன்னா நாம வந்து we are nowhere under the covenant of Moses. மாம்சத்தின்படி நாம் மோசையின் நியாய பிரமாணத்தில் இல்லையே, நாம் ஆவிக்குரிய பிரமாணத்தில் இப்போ எழுதியிருக்கிறோமே. அப்போ ஏன் நம்ம வந்து மாம்சத்துக்கு உரிய காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறத ஒரு பிரச்சனை யோசிக்க ஆரம்பித்து உடனடியாக அப்போஸ்தலர்களை கூட்டி எருசலேமிலே ஒரு கமிட்டி அங்க ஃபார்ம் பண்ணுகிறது. இப்போ பயணத்திற்கு, இந்த முதலாவது மிஷினரி பயணத்துக்கு பின்னதாக ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் விருத்த சேதனம் அல்லது மோசையின் நியாய பிரமாணத்திற்கு அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தீர்மானிப்பதற்காக எருசலேமிலே ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. அப்ப அதான் தீர்மானம் பண்றாங்க, நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டாம், விருத்த சேதனம் பண்ண வேண்டாம், நீங்க எதற்கும் பண்ண வேண்டாம், ரத்தத்தை நீங்கள் நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்ட ஒரு முக்கிய காரணத்தை மாத்திரம் அவங்க ஹைலைட் பண்ணிக்கிறாங்க, ரத்தத்தை நீங்க சாப்பிடக்கூடாது, நெருக்குண்டு செத்ததை நீங்க சாப்பிடக்கூடாது. அதாவது என்னன்னா, நெருக்குண்டு செத்ததுன்னா, இன்னைக்கு கொஞ்சம் மேபி நான் ஒரு 15 மினிட்ஸ் டைம் கூட எடுத்துக்கலாம், ஆனால் அத்தியாவசியமான ஒரு நேரத்தை நாம இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். வழக்கமா கோழி வாங்குறவங்க, நம்ம வந்து கடையில போய் கோழி வாங்குவாங்க, தென்பகுதியில் உள்ளவங்க, தென்பகுதினா சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, அங்க வந்து கோழி வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கோழி கறி நல்லா டேஸ்டா இருக்கணும், பலமா இருக்கணும்னு சொல்லிட்டு கழுத்தை வெட்ட மாட்டாங்க, கழுத்தை வெட்டி கோழி கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, கையை வச்சு நசுக்கிடுவாங்க, தலையை கழுத்தை அப்படி நசுக்கிட்டு கோழி செத்துரும், உடனே கறி வெட்டி கொடுத்துருவாங்க. கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் 2 பேருமே, இஸ்லாமியர்கள் குறிப்பாக ஹலால் செய்யப்பட்டதான்னு கேட்பாங்க, ஹலால் செய்யப்பட்டதுன்னா வெட்டப்பட்டதான அர்த்தம். இப்போ கிறிஸ்தவர்கள் அதை கவனிக்க மாட்டோம், ஹலால் அப்படின்னு அது வந்து முஸ்லீம், நாங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள், நீங்க எப்படி வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படி அல்ல, ரத்தம் கீழே சிந்தப்பட வேண்டும், ரத்தத்தை நாம் புசிக்க கூடாது, அது நமக்கு இப்பொழுதும் நமக்கு அந்த கட்டளை உண்டு. ஏன்னா ரத்தத்துல உயிர் இருக்கிறது, ரத்தம் தரையிலே சிந்தப்பட வேண்டும். நீங்க கோழி வெட்டினாலும் சரி, ஆடு வெட்டினாலும் சரி, மாடு வெட்டினாலும் சரி, எதை வெட்டினாலும் கழுத்து அறுக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி விட வேண்டும். ரத்தம் கம்மியா இருக்கு, அனிமிக்கா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையில போய் ரத்தம் வாங்கிட்டு வந்து ரத்த பொரியல் வாங்கி சாப்பிடலாம் கூடாது. கிறிஸ்தவர்கள் அது தடுக்கப்பட்டது, டாக்டர் சொல்லிட்டாரு நாங்க ரொம்ப அனிமிக்கா இருக்கிறோம், கண்ணெல்லாம் வெள்ளையா இருக்கு, நல்ல வந்து ரத்தத்தை நீங்க கூட்டணும்னு ஓடி போய் ரத்த பொரியலை வாங்கி சாப்பிடுவாங்க. அதை சாப்பிடவே சாப்பிடாதீங்க, பைபிள் படி அது தப்பு, ரத்தத்தை நாம் சாப்பிடக்கூடாது, அது நமக்கும் கொடுக்கப்பட்ட
புதிய ஏற்பாட்டிலே நமக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டது. அதான் நெருக்குண்டு செத்தது, ரத்தம் சிந்தப்படாமல் செத்து போன ஒரு காரிய ஒரு பொருளை, ஒரு கோழியையோ ஒரு ஆட்டையோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே தூக்கிட்டு வந்து செத்து போச்சுன்னா அதை சாப்பிட்றது இல்லை, ரத்தம் சிந்திருக்கணும், சிந்திருந்தா பிரச்சனை இல்லை. சரி, நம்ம ரெண்டாவது மிஷினரி பயணத்துக்குள்ள வருவோம். முதன் முறையாக மக்கதோனியா மற்றும் கிரேக்க நாடுகள் மற்றும் கலாத்திய நாடுகளுக்கு பவுல் மீண்டும் அழைத்து செல்லப்படுகிறார். அதாவது முதல் மிஷினரி பயணம் கலாத்திய நாடை சுத்தி வந்தது, இரண்டாவது மிஷினரி பயணம் மக்கதோனியா பட்டணம் கிரேக்க நாடுகளுக்கு போனது மாத்திரமல்லாமல் கலாத்திய நாடையும் அவர் டச் பண்ணி இரண்டாவது பிரயாணத்தை அவர் துவங்குகிறார். பவுல் தனது பெரும்பாலான நேரத்தை இந்த நகரங்களிலே, அதாவது சிட்டியிலே அவர் இரண்டாவது பயணத்திலே செலவிடுகிறார். என்னென்ன சிட்டி? முக்கியமான சிட்டி பிலிப்பு பட்டணம், தெசலோனிக்கே பட்டணம், கொரிந்து பட்டணம், பின்னர் எருசலேம் போய் அந்தியோகியாவுக்கு மறுபடியும் திரும்புகிறார். இரண்டாவது மிஷினரி பயணத்தை குறித்த சில தகவல்களை சொல்றேன். அப்போஸ்தலர் 16:36 துவங்கி 18:23 உடைய இரண்டாவது மிஷினரி பயணம் துவங்க சொல்லப்படுகிறது. இதுலயும் 2 வருஷத்தை, அதாவது 50, 51, 52 மூன்று வருஷங்களை நாம் அங்க பார்க்க முடியும். இந்த இரண்டாவது மிஷினரி பயணத்தோடு கூட இருந்தது அவர் சீலா, பவுலும் சீலாவும் அவர் சேர்ந்து இந்த பயணத்தை பார்க்கிறார்கள். இதுல 3 ஆண்டு காலங்கள், ஃபர்ஸ்ட் மிஷினரி பயணம் 2 ஆண்டு காலங்கள், தேர்டு மிஷினரி பயணம் 3 ஆண்டு காலங்கள். பிரயாணம் செய்யப்பட்ட தூரம் சுமார் 2,700 மைல்கள் அதுல இருக்கிறதே பார்க்கிறோம். பிரயாணப்பட்ட தூரம் 2,703 மைல்களை நாம் இங்கு பார்க்க முடியும். கடல் வழியாக பிரயாணமும் தரை வழியாக பிரயாணமும் அங்கு எடுக்கப்பட்டது. கடல் வழி பிரயாணம் 1,290 மைல்கள், பட்டணத்தின் வழியாய் நிலத்தின் வழியாய் பிரயாணப்பட்டது 1,410 மைல்களை நாம் பார்க்க முடியும். உங்களுக்கு முன்னதாக படத்தை நான் வைத்திருக்கிறேன். இந்த படம் உங்களுக்கு ஒருவேளை இப்பொழுது கவனமாய் பார்க்க உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பாடம் வேண்டி விரும்புகிறவர்கள் தயவு செய்து என்னுடைய வாட்ஸ்அப்ல எனக்கு அதை தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு அதை அனுப்பி தருகிறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் திரையிலேயே இருக்கு, எல்லாருக்கும் என்னுடைய நம்பர் தெரியும். அதில் எனக்கு தெரியப்படுத்தும் பொழுது அவர்கள் எல்லாருக்கும் நான் அனுப்பித்தரேன். நம்முடைய கேள்வி பதில் குழுவிலையும் நான் இதை போட்டுறேன், அதனால கேட்கலனாலும் குழுவில் இருக்கிறவர்களுக்கு அது கிடைத்துவிடும், குழுவில் இல்லாதவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். சரி, எந்த பட்டணம் அப்படிங்கிறத நான் வரிசைப்படுத்தி இருக்கிறேன், அதை நான் படிச்சிடுறேன். முதல் பிரயாணம் அந்தியோகியாவில் துவங்கி அந்தியோகியாவில் முடிந்தது என்று சொன்னேன். அதற்கு முன்பதாக நான் சொன்னது என்ன, இந்த பிரயாணங்கள் முழுவதும் அந்தியோகியாவிலே மையம் கொண்டிருந்ததுன்னு சொன்னேன். இப்ப இரண்டாவது பிரயாணம் எப்படி தொடங்குறது பாருங்க. அந்தியோகியாவில துவங்கி சிலிசியா பட்டணம் போய் தர்பை, லிஸ்தீரா, ஆசியா பட்டணங்கள், பிரிக்கியா போய், கலாத்தியா போய், துரோவா, சாமோத்திரிக பட்டணம், நெயோப்பேலு பட்டணம், பிலிப்பு பட்டணம், அம்பிபோலி, அப்போலினியா, தெசலோனிக்கே பட்டணம், பெராயா பட்டணம், அத்தேனே பட்டணம், கொரிந்து பட்டணம், செஞ்சரியா போய், எபேசு, செசரியா போய், எருசலேமை தொட்டு கடைசியாக மறுபடியும் அந்தியோகியாவில் வந்து இரண்டாவது பிரயாணமும் முடிகிறது. மறுபடியும் நான் வாசிக்கிறேன், ஏன் நான் அதை வாசிக்கணும்னு பிரியப்படுறேன்னா, நம்மளுடைய மத்தியில அநேகர்கள் நம்ம கேட்கிறவர்கள் மாத்திரம் இதில் கூடியிருக்கிறார்கள், பார்க்கிறவர்கள் மாத்திரமல்ல, கேட்கிறவர்கள் மாத்திரமே இந்த பட்டியல நம்முடைய வகுப்புல இருக்கிறதுனால நான் அவர்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். அந்தியோகியாவில துவங்குகிறார், சிலிசியா பட்டணம் போய், தெர்பே பட்டணம் போய், லிஸ்திரா பட்டணம் போய், பிரிக்கியா பட்டணம் போய், கலாத்தியா போய், துரோவா, சாமோத்ரிக பட்டணம், நெயோப்பிலி, பிலிப்பு, அம்பிபோலி, அப்பலோனியா, தெசலோனிக்கேயா, பெராயா, அத்தேனே, கொரிந்து, செஞ்சரியா, எபேசு, செசரியா, எருசலேம், கடைசியாக துவங்கின இடத்திலே மறுபடியுமாய் சீரிய தேசத்தில் இருக்கிற அந்தியோகியாவில வந்து இரண்டாவது பிரயாணம் முடிகிறது. இப்ப 3வது மிஷினரி பயணம் ஏறக்குறைய 3 வருடங்கள் ஆசிய நகரமான எபேசுவிலும் இரண்டாவது முறையாக மக்கதோனியா மற்றும் கிரேக்க நாடும் அவர் டச் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். கவனிங்க, ஒரு ஊழியக்காரனாக, ஒரு பாரமுள்ள ஒரு மனுஷனாக எப்படி நாம் அவரை பார்க்கிறோம். முதலாவது பிரயாணம் எப்படி துவங்கினது, கலாத்தியா பட்டணத்திலே துவங்கினார். இரண்டாவது பிரயாணம் எப்படி தொடங்கினுச்சு, அங்கு கிரேக்க நாடுகளுக்கும் மக்கதோனிய நாடுகளுக்கும் போனவர்,
ஏற்கனவே போன கலாத்தியாவை டச் பண்ணி திரும்பி போனாரு. அதாவது என்ன அர்த்தம், கலாத்தியா பட்டணத்துல எங்கெல்லாம் ஏற்கனவே சுவிசேஷம் சொன்னாரோ அங்கெல்லாம் அவர்கள் ஒழுங்காக இருக்கிறார்களா, சத்தியத்தில் நிற்கிறார்களா என்பதை இரண்டாவது பிரயாணத்திலே அவர்களை டச் பண்ணிட்டு பார்த்துட்டு உடையாந்துடுறாரு. இப்ப மூன்றாவது பிரயாணத்தில் என்ன நடக்குது, கலாத்தியாவை பார்க்கல, ரெண்டாவது பிரயாணத்துல எங்க ஃப்ரெஷ்ஷா தவங்கினார், ஃப்ரெஷ்ஷா தவங்கினது எங்க, மக்கதோனியா கிரேக்க நாடுகள். இப்ப மூன்றாவது பிரயாணத்துல புதிய இடத்தை கவர் பண்றாரு, ஆசியா நகரம் எபேசுலாம் போய் இப்ப மக்கதோனியா கிரேக்க நாடுகளையும் டச் பண்ணிட்டு வர்றாரு. அதாவது முதல் முதல் துவங்கினதை இம்பார்ட்டன்ஸை காட்டிலும் இரண்டாவது துவங்கினதற்கு இப்ப மூன்றாவது முறை டச் பண்றாரு. காரணம் என்ன, வளர்ச்சி. ஒரு மனுஷருக்கு நம்ம ஒரு தடவை சத்தியம் சொல்றோம், ரெண்டாவது தடவை சொல்றோம், மூணாவது தடவை சொல்றோம், இப்ப அவர் வளர ஆரம்பிச்சிடுறார். அவர் எப்படி படிக்கணும், எப்படி நம்ம சத்தியத்துல அவங்க அது போதும், அவங்க அதை வளர்ந்து வளர்ந்து, அதாவது ஒரு செடியை நீங்க விதைக்கிறீங்க, அந்த விதை வளருகிறது, சின்னதா குறுத்து விடுகுது, அது கொஞ்சம் வளருது, ஆடு மாடு கடிச்சிடாம அதை பாதுகாக்கிறோம். நம்ம தலைக்கு மேல வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா இனிமேல் அது வளர்ந்துடும், வேறு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும் ஹவு டு க்ரோ அப்படிங்கறத வளர ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு பிரதானமா என்னன்னா, விதை விதைக்கப்பட்ட இடம் செடியாக வளர்ந்து அது கொஞ்சம் அந்த தண்டு உடம் பிடிக்கிற வரைக்கும் அவங்க நம்ம கவனமா பார்த்து கொள்ளணும். தண்டு உடம் பிடிச்சிருச்சுன்னா நம்மளுடைய கவனத்தை வேற இடத்துல நம்ம செலுத்த ஆரம்பிச்சிடறோம், ஆட்டோமேட்டிக்கா அங்க வளர ஆரம்பிச்சிடும். அதுதான் மூன்றாவது மிஷினரி பயணத்துல, இரண்டாவது மிஷினரி பயணத்துல கலாத்தியாவை டச் பண்றாரு, மூன்றாவது மிஷினரி பயணத்துல மக்கதோனியாவையும் கிரேக்க நாடையும் டச் பண்றாரு. எருசலேமுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு பல முறை அவர்களோடு பவுலோடு சேர்ந்த ஜனங்கள் எச்சரித்தார்கள். ஆனாலும் பவுல் பிடிவாதமாக எருசலேமுக்கு போனார். பெரும்பாலான கட்டங்களிலே பவுலோடு இருந்த தோழர்கள், அவரோடு பல தோழர்கள் பயணம் செய்தார்கள், பல சீஷர்கள், பல கிறிஸ்தவர்கள் பவுலோடு சேர்ந்து பயணம் செய்தார்கள். முன்னரே என்ன, இந்த தடவை என்ன நடந்ததுன்னா, பவுலுக்கு முன்னாடியே அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க, பவுலோடு சேர்ந்து போகல, பவுலுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஃப்ரண்ட் லைன்ல போக ஆரம்பிச்சாங்க. முன்னாடியே அவங்க போய் பவுலுக்கான காரியங்களை அவர்கள் தயார் செய்யறாங்க. அப்போ அவரோடு சேர்ந்து பவுலனுடைய அந்த பாரத்தையும் உணர்ந்து அவருக்கு இருக்கிற ஆபத்துகளை குறித்து அவரை சங்கடப்படுத்தினார்கள், அவரோடு சேர்ந்து அழுதாங்க. அவ்வளவு அதிகமாக அந்த நட்பும் பண்பும் அன்பும் அங்கு வளர்ந்தது. பவுல் கடுமையான பிரச்சனைகளை இந்த மூன்றாவது மிஷினரி பயணத்துல எதிர்கொண்டிருந்தாரு. ஆனாலும் அதே நேரத்துல இவர்களுடைய ஜபங்களும் சீஷருடைய காரியங்களும் அதிக கவனமாக அப்போஸ்தலருக்கு அது தேவைப்பட்டதை நாம் பார்க்க முடியும். மூன்றாவது மிஷினரி பயணத்தை குறித்ததான சில தகவல்களை நான் சொல்றேன். அதாவது நல்ல கவனிங்க, நான் ரொம்ப வேகமா உங்களை கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் மிஷினரி பயணம், பயணத்தினுடைய தகவல். ரெண்டாவது மிஷினரி பயணம், பயணத்தினுடைய தகவல். மூன்றாவது மிஷினரி பயணம், இப்போ பயணத்தினுடைய தகவலை நான் சொல்றேன். அப்போ சில 21-26 இந்த மூன்றாவது மிஷினரி பயணம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டுகள் கிபி 53-57 இந்த பயணத்துல பவுலோடு கூட சீலாவோ பர்னபாவோ கிடையாது. முதல் பயணத்துல நம்ம பார்த்தோம் பர்னபா கூட இருந்தாரு, இரண்டாவது பயணத்துல சீலா இருந்தாரு, மூன்றாவது பயணத்துல பர்னபாவும் இல்லை சீலாவும் இல்லை. ஆனால் அநேக மற்ற சகோதரர்கள் பவுலோடு இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். 4 ஆண்டுகள் இது நடந்தது. ஃபர்ஸ்ட் பிரயாணம் 2 வருஷம், ரெண்டாவது மிஷினரி பயணம் 3 வருஷம் பார்த்தோம், மூன்றாவது மிஷினரி பயணம் 4 வருஷங்கள் அது மேற்கொள்ளப்படுகிறது. பிரயாணப்பட்ட தூரம் 2,515 miles கடந்தார். கடல் வழியாக 1,100 miles நிலம் வழியாக 1,325 miles பார்த்தார். இது உங்களுக்கு முன்னதாக ஒரு படத்தை வைக்கிறேன் நான், உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு PDF ஆன உங்களுக்கு ஷேர் பண்றதுனால நீங்க வந்து அதுக்கப்புறம் நீங்க அதை பொறுமையா இதை நீங்க கவனிச்சு நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்க நேரத்துக்குள்ள நான் இதை முடிக்கிறேன். ஏற்கனவே சொன்னது போல அந்தியோகியாவிலே மையம் கொண்டிருந்த இந்த புறஜாதியினருக்கான இந்த கிறிஸ்தவமாக பார்த்ததை நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது பயணமும் மறுபடியுமாக அந்தியோகியாவில தான் துவங்குகிறது. இந்த எந்தெந்த பட்டணம் அப்படிங்கிறத நான் வேகமாய் வாசிக்கிறேன். அந்தியோகியாவில துவங்கி கலாத்தியா போய் பிரிகியா பட்டணம் போய் எபேசு, மக்கதோனியா, அக்காயாவில இருக்கிற கொரிந்து, மக்கதோனியா, பிலிப்பு, துரோவா, ஆசோஸ்,
மித்திலின், சாமுத்ரிகா பட்டணம், மிலேத்து, கோஸ், ரோது, பத்தாரா, தீரு, பத்தலோமு, செசரியா பட்டணம், எருசலேமில் போய் அது முடிகிறதாக மூன்றாவது நாம் இந்த பிரயாணத்தை நாம் பார்க்க முடியும். புறஜாதியாரை தேவாலயத்திற்குள் அழைத்து வந்ததாக பவுல் மீது பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டது. எருசலேமுக்கு அவர் வர்றார் இல்லையா, மூன்றாவது பிரயாணம் முடிஞ்சு எருசலேமுக்கு வரும் பொழுது அங்க மிக அதிகமாக பவுலுக்கு விரோதமாக செயல்படுத்தப்படுகிறது. அப்போ அவர் குற்றம் சாட்டுறாங்க, புறஜாதிகாரன் உள்ள கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. ரோமானிய தளபதியினுடைய தலையீட்டினாலே, யூதர்களுடைய கும்பலினாலே பவுலுக்கு கொல்லப்படுவது ஒரு பிளாட் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து அதை தெரிவிக்கப்பட்டதுனாலே ரோமருடைய தளபதி உள்ளே நுழைந்து பவுலை அங்கு காப்பாற்றப்படுகிறதுனாலே பவுல் கொல்லப்படுவது தடுக்கப்படுகிறது. இப்போ மக்கள் முன்னாடி சனகரப் சங்கத்திலே வன்முறை பயங்கரமா அங்கு தூண்டப்படுகிறது. அவர்களுக்கு மத்தியிலே பவுல் அதை மிக ரொம்ப அழகா அதை கையாடுறதை நம்ம பார்க்க முடியும். அதுலேயும் அவர்கள் மத்தியிலே பிரசங்கம் செய்வதை நாம் கவனிக்க முடியும். பவுலை படுகொலை செய்வதற்கான சதி திட்டத்தினை பவுலுடைய மருமகன் ரோமானுடைய ரோமானிய தளபதியினிடத்திலே தெரிவித்ததினாலே பவுல் காப்பாற்றப்படுகிறார். அவர் தன்னுடைய கைதி என்பதனாலே அவரை செசரியாவில் உள்ள ஃபீலிக்ஸுக்கு பவுல் அனுப்பப்படுகிறார். அங்க 2 வருஷம் சிறைவாசம் அங்கு பவுலுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த இடத்திலேயும் பவுல் அதிகாரிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். ஆரம்பத்தில் நாம் என்ன சொன்னோம், இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீங்கள் பரிசுத்தாவினாலே நிரப்பப்படும் பொழுது எருசலேமிலே சாட்சியாயிருப்பீர்கள், யூதயா சமாரியாவிலே சாட்சியாயிருப்பீர்கள். அது ரெண்டையும் நம்ம பார்த்து முடிச்சோம். பூமியின் கடைசி பரிந்தம் சாட்சியாயிருப்பீர்கள் அப்படிங்கிற அந்த சாட்சியை எங்க கொண்டு வர்றாரு இப்போ, எல்லா இடங்களையும் நம்ம பார்த்து முடிச்சு இங்க அதிகாரிகள் மத்தியில ஃபீலிக்ஸுக்கு அவர் பிரசங்கம் பண்றாரு, பெஸ்துவுக்கு பிரசங்கம் பண்றாரு, அகிரிப்பா ராஜாவுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார், சீஷருக்கு. இப்பதான் என்ன நடக்குதுன்னா, நான் ஒரு ரோம பிரஜை, நான் ஐ எம் எ ரோமன் சிட்டிசன். அப்படியா இருக்கும் பொழுது நீங்க நல்லா நான் விளக்கி சொல்ல சொல்ல நீங்க யாரும் கேட்கல, அதனால நான் ராயனுக்கு பெட்டிஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லி ரோம் சிட்டிசனாய் இருக்கிற ஒரு சிட்டிசன் ராயனுக்கிட்ட நான் போய் பேசுறேன், நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் அப்ளை பண்றேன். நம்ம சொல்றோம் இல்லையா, நான் வந்து இந்த செஷன்ஸ் கோர்ட்ல கேட்டுட்டேன், என்னுடைய பஞ்சாயத்துல கேட்டேன், இவங்க கேட்கல, அங்க மாவட்ட நீதிபதிகிட்ட போனேன், அவரும் என்னுடைய என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, சரி உயர் நீதிமன்றத்துக்கு போனேன், ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நவ் ஐ நீட் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லி. எப்படி ஒரு பிரஜை, ஒரு இந்திய பிரஜைக்கு இந்த உரிமை இருக்கிறதோ ரோமானிய பிரஜையாகிய பவுல் கேட்கிறாரு, உங்கள்கிட்ட எல்லாம் நான் சொல்லிட்டேன், நான் எந்த தவறும் பண்ணல, நீங்க எல்லாம் கேட்கறது மாதிரி இல்ல, நவ் ஐ எம் அப்பீலிங் டு த சீசர் அப்படின்னு சொல்லி ராயனுக்கு அபயம் இட்டதுன்னா, அப்ப ராயனுக்கு அபயம் இடுறாருன்னா பெட்டிஷன் போடுறாரு, ஐ நீட் ராயன், ஐ நீட் சீசர் சீசர் டு ஆன்சர் மீ அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா ஓகே, உன்னுடைய அதிகாரத்தின்படி உன்னுடைய உரிமையின்படி நீ சீசர்கிட்ட போ அப்படின்னு சொல்லி இவரை பேக் பண்ணி அங்க சீசருக்கு அனுப்புறாங்க. சீசருக்கு அவர் முறையிட்டதால் ரோம் நகருக்கு ஒரு நீண்ட பயணம் அங்கு பிரயாணப்படுகிறார். அங்க போய் அவருடைய விசாரணை வரை வீட்டுக்கு காவலிலே வைக்கப்படுகிறார். இப்போ ரொம்ப ஷார்ட்டா சில ஒரு ஸ்வீட்டான ஒரு காரியத்தை உங்களுக்கு கொண்டு வரேன். ரோமர், இந்த ரோமருக்கு நடக்கிற ரோமுக்கு நடக்கிற பயணம் குறித்ததான காரியத்தை கடைசி 2 அதிகாரம் 27-28 நம்ம பார்க்க முடியும். பயணப்பட்ட தூரம் 2130 மைல்கள், கடல் வழியாக 1920, நிலத்திலே 210 மைல்களுமாக பிரயாணம் செய்கிறார்கள். மொத்த பிரயாணம், அதாவது ஃபர்ஸ்ட் மிஷினரி, செகண்ட் மிஷினரி, தேர்ட் மிஷினரி, மொத்த பிரயாணமாக சேர்த்து 8580 மைல்கள், சுமார் 13808 கிலோமீட்டர்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தகவல்களா சொல்றேன். ஒரு புரிதலுக்காக, அதாவது மொத்த கிலோமீட்டர் 13800 கிலோமீட்டர், ஒரு நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் 13800 கிலோமீட்டர்னா எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா, கன்னியாகுமரியில இருந்து டெல்லிக்கு போறதுக்கு 2800 கிலோமீட்டர், கன்னியாகுமரியில இருந்து டெல்லிக்கு நீங்க போறதுக்கு 2800 கிலோமீட்டர், 5 முறை பிரயாணம் பண்றதா இருந்தா இந்த 13800 கிலோமீட்டரை கவர் பண்ண முடியும். அப்போ எவ்வளவு தூரத்தை இந்த பவுல் பிரசங்கமாக சொல்லியிருக்கிறார்னு பாருங்க. சுருக்கமா சொல்லணும்னா, எருசலேமில் துவங்கிய இந்த ரயில்
எருசலேம்ல துவங்கிய இந்த ரயில் பயணம் இன்றைக்கும் கவனிங்க, இன்றைக்கும் தொடர்கிறது. ஏன் தொடர்கிறது? ஆச்சரியமான ஒரு காரியம், புதிய ஏற்பாட்டில் மூணு புஸ்தகத்துல ஆமேன் முடியாது. மற்ற எல்லா புஸ்தகத்திலையும் கடைசி வார்த்தை ஆமேன் 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 முடியும், ஆனா மூணு புஸ்தகத்துல ஆமேன் முடியாது. நம்ம பின்னாடி வர புஸ்தகங்கள்ல ரெண்டு புஸ்தகம் என்னன்னு சொல்றேன், ஆனா இந்த அப்போஸ்தலர் புத்தகத்துல ஆமேன் முடியாது. கடைசி வசனத்தை படிக்கிறேன் பாருங்க, எப்படி முடியுதுன்னு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 28:31, கடைசி வசனம், மிகுந்த தைரியத்துடனே தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை என்ன பண்ணான், உபதேசித்து கொண்டு இருந்தான். கண்டினியூஸ் சென்டென்ஸ். எருசலேம்ல துவங்கிய அந்த பயணம் நீங்களும் நானும் இன்னமும் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பிரயாணத்துலதான் இந்த புத்தகம் தொடர்பு பண்ணி கொண்டிருக்கிறது. இட் ஹஸ் நாட் புட் அ ஃபுல் ஸ்டாப். நீங்க மூணு புஸ்தகம் நீங்க ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்க, எந்தெந்த புஸ்தகத்துலலாம் ஆமீன் போடலன்னு. அந்த புஸ்தகத்துலலாம் ஒரு கருத்து இருக்கு, அதனாலதான் ஆமீன் போடல. அது என்னங்கிறத நம்ம பின்னாடி வர வர நான் சொல்லிட்டே வரோம். இந்த புஸ்தகம் சுவிசேஷ பயணத்தை தொடர்கிறது. பவுல் அப்போஸ்தலன் ஆமீன் போட்டு முடிக்கல, விசேஷத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதை படிக்கிற நீங்களும் நானும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் அதை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். மிக தெளிவான புள்ளி விவரத்தோடு முழு வேதாமத்தையும் வாரம் ஒரு புத்தகமாக நாம் பார்த்து வருகிறோம். புதியவர்களை நம் வகுப்பில் நீங்கள் அழைக்கணும், அவர்களும் சத்தியத்தை அறிந்து கொள்ள நேர்த்தியாக அறிந்து கொள்ள பிரயோஜனமாக இருக்கும். வாரம் தவறாமல் இதில் பங்கெடுங்க. நம்முடைய கேள்வி பதில் குழுவில் இருக்கிறவர்களுக்கு நான் இன்றைக்கு எடுத்த நோட்ஸை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒருவேளை கேள்வி பதில் குழுவில் இல்லாமல் ஃபேஸ்புக் மூலமாக யூடியூப் வழியாக பார்த்து கலந்து கொள்கிறவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நம்முடைய ஸ்கிரீன்ல இருக்குது, 8144776229 என்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க எனக்கு வந்தீங்கன்னா இந்த நோட்ஸை நான் உங்களுக்கு அனுப்பி தரலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய உடன் ஊழியர் சகோதரன் மதன் அவர்கள் இப்பொழுது முடிவை அவர் நம்ம கொண்டு செல்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் புதிய ஸ்தோத்திரங்களும் உண்டாவதாக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக யாவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு அருமையான மிக தெளிவாக புள்ளி விவரங்களோடு கூட அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளிலிருந்து அந்த கண்ணோட்டமாக நாம் நம்முடைய கனத்துக்குரிய ஊழியர் இடிஜெயில் பிரதர் மூலமாக நம் ஒவ்வொருவரும் கவனத்தோடு நாம் கேட்டும் அந்த வார்த்தைகளெல்லாம் இன்னும் நமக்கு ஆழமாக பதிந்திருக்கட்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28:31 சொன்ன வண்ணமாக மிகுந்த தைரியத்தையுடனே தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சத்தியங்களை நாம் தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு நாம் என்னெல்லாம் கேட்டுட்டு இருந்தோமோ அதெல்லாம் தொடர்ந்து நாம் மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாக நாம் தொடர்ந்து தேவ சமூகத்திலே ஜபத்தோடு கூட இருப்போம். அன்புக்குரிய ஊழியர் இடிஜுவல் பிரதற்காக நாம் இன்னும் அதிகமாக பாரத்தோடு அவருடைய குடும்பங்களுக்காய் அவருக்காய் நாம் ஜபம் செய்வோம். நம்மையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் இந்த வேளையிலே ஜபத்திலே தரித்திருப்போம். அன்புக்குரிய ஊழியர் புதுக்கோட்டையிலே கர்த்தருடைய பணியை செய்து வருகிற பிரபாகர் அவர்கள் இந்த வேளையிலே நமக்கு ஜபம் செய்வாராக. இந்த வேளையிலே புதுக்கோட்டையிலே கர்த்தருடைய பணியை செய்து வருகிற பிரபாகர் அவர்கள் இந்த வேளையிலே ஜபத்தில் முன்னெடுத்துவாராக. நாம் யாவரும் ஜபத்தில் முன்னப்படுவோம். ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து வல்லெடுத்து வந்ததுதான் அன்பின் பரலோக பிதாவே. இந்த வெள்ளிக்கிழமை நாளுக்காக இந்த மாலை வேலைக்காக மென்றோடு துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் போற்றுகிறோம், மெய் வணங்குகிறோம் பிதாவே. இதோ அருமையான சகோதரன் மூலமாக இதோ பிதாவே இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை வாரம் ஒரு புத்தகமாக கற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் தந்திரதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் கூட பிதாவே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சரித்திர புஸ்தகத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக பிதாவே தெளிவாக இதோ நாங்கள் இதுவரையிலும் கற்றதாக இதோ பிதாவே அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு கிருபை தருகிறேன், அதற்காக உங்களுக்கு நன்றி. இதோ பிதாவே சபைய ஸ்தாபனத்தையும் அதனுடைய வளர்ச்சியையும் நாங்கள் கற்றுக்கொள்ள முடிந்தது பிதாவே. இதோ அப்போஸ்தலர் பவுலுடைய அந்த மூன்று சுவிசேஷ பிரயாணங்களை நாங்கள் கற்றிருக்கிறோம் பிதாவே. இதோ அவர் எவ்வளவு மைல்கள் அவர் சென்று பிதாவே தன்னால் இயன்ற அந்த சுவிசேஷத்தை அவர் செய்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் பிதாவே. இதோ முடிவிலே கூட இதோ ஆமேன் என்று முடிக்காமல் இருந்ததனுடைய
அந்த கருத்தை கூட நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவி செய்த எங்களுக்கு பிதாவே. ஆக இப்படிப்பட்ட அந்த சத்தியங்களை கற்றுக்கொண்ட நாங்கள், அதனுடைய கருத்தை உணர்ந்த நாங்கள், அதை பிதாவே கடைபிடித்து வாழ எங்களுக்கு உதவி செய்தல் வேண்டுமா நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்படியாக பிதாவே உமது வேத வாக்கியங்களை நாங்கள் தியானித்து பார்க்கவும், இந்த பிறவியார் பட்டணத்தாரை போல பிதாவே நாங்கள் நற்குணசாலிகளாக உமது ஊழியத்திலே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உமக்கும் பிதாவே இந்த உலக மக்களுக்கும் இதோ பிரயோஜனம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கத்தக்கதாக எங்களுக்கு நீங்க கிருபை தந்து ஆயுஷ் நாட்டில் கிருபை கூட்டி கொடுத்து மது ஊழியத்திலே எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா கெஞ்சுகிறோம் பிதாவே. இதோ பவுலையும் பேதுரையும் அப்போஸ்தலன் மற்ற அப்போஸ்தலன் எடுத்து பயன்படுத்தினது போல பிதாவே எங்களையும் நீர் பயன்படுத்தி இதோ பிதாவே நீர் இந்த ஊழியத்திலே ஆசீர்வதித்து தர வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். இப்படி ஆகும்போது வேத வசனங்களே இந்த நாளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அருமையான தாசருக்காக நன்றி சொல்கிறோம். இப்படிப்பட்ட மத்தியில் ஒரு மனிதரை எங்கள் மத்தியில வைத்து உமது வேத காரியங்களை எங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் தந்ததற்காக நன்றி. அருமையான சபையருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உடன் ஊழியருக்காக நன்றி சொல்கிறோம். அங்கே இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக நன்றி சொல்கிறோம் பிதாவே. மாத்திரமல்ல இந்த வேத வகுப்பிலே இணைந்திருக்கிற மற்ற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து பிதாவே கிறிஸ்துவ ஐக்கியத்திலே நாங்கள் இன்னும் வளர்ந்து பெறுக உமக்கென்று நாங்கள் ஆவிக்குரிய நற்கனிகளை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்தல வேண்டுமாய். விசேஷமாக வரக்கூடிய காலங்கள் நாட்களிலும் கூட நாங்கள் இதில் கலந்து இதோ ரோமர் புஸ்தத்தை கூட நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டுமாய். அதற்கு முது ஊழியரை முதல் ஆசரே இதோ பிதாவை எங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். குழந்தைகளை தாழ்த்து சுந்தரப்பு கொடுக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்துங்க. எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்தி தச்சுகிற மீட்புமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.